வணக்கம் மக்களே, நியூ மினிட்ஸ் மூலமாக இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சீத்தா மரம். சீத்தா மரத்தில் இந்த காய்கள் நீங்கள் பாருங்கள், இதுதான் காய்கள். இந்த காய் வந்து இப்படி அடுக்கடுக்காக இருக்கும். இந்த பழம் வந்து அடுக்கடுக்காக இருக்கும் பாருங்கள். கடைசியில் நான் இதை உடச்சி உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் ஓரளவு பழுத்திருக்கு. நேற்று ஒரு பழம் இருந்தது, அணில் சாப்பிட்டுட்டு போயிட்டு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும், பல அடுக்குகளாக இருக்கும் இந்த மரம். இதோடைய இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இலைகள் வந்து உங்களுக்கு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமார் அப்படி தான் சொன்னாங்க எனக்கு சின்ன பிள்ளையில். இந்த கொய்யா இலை அப்படி சாப்பிட சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சுகருக்கெல்லாம். அது மாதிரி இதோட பூக்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பூக்கள். இந்த பூக்கள் தான் நல்லா வெடித்து சின்ன சின்ன காய்களை தாங்கி வரக்கூடியது. பூக்கள் இப்படி தான் இருக்கும், முழிச்சுதாக்கு கூட இப்படி தான் இருக்கும் பூக்கள். ஆனால் பெருசாக இருக்கும் பாருங்க, இப்படி குட்டி குட்டியாக பூக்கள் இருக்கும். காய் பார்த்தீங்களா, ஒரு காய் இருக்குது. இந்த இலைகள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லு, ஒரு வாடை இருக்கும். அந்த கொய்யா மரத்து ஸ்மெல்லு மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காய்கள் வந்து நிறைய கிடந்தது, இப்போ வந்து அவ்வளோவா காய்களுக்கு இல்லை. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் வச்சுருந்தேன். ஆனால் அணில் பிள்ளைகள்லாம் இந்த காயை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் போயிடுச்சு. பழம் பழுக்க பழுக்க நல்லா சாப்பிட்ருங்க. இப்போ ஒவ்வொன்று தான், அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இப்படி பழம் கிடக்குது. இதெல்லாம் அணில் சாப்பிட்ட பழங்கள், இதெல்லாம் அணில் சாப்பிட்ட பழங்கள். நான் சரி அணில் சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டுருவேன். இந்த அடுக்குகள் இப்படி இருக்கும். இந்த சீத்தாப்பழத்தை பார்த்து இதை பற்றி சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சீத்தாப்பழம் அப்படின்னா சீத்துவம் கெட்டவனுக்கு சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீத்துவம்னா பலன் கெட்டவனுக்கு இந்த பழங்களை கொடுத்தா நல்ல பலன் உண்டாகுமா, அதான் சீத்துவம் கெட்டவனுக்கு சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள அடுக்குகளை பாருங்கள், உள்ளேயும் இதே மாதிரி தான் அடுக்குகள் இருக்கும். அந்த அடுக்குகள் வந்து ஒரே சீராக கூட இருக்காது. எந்தெந்த திசையில் அந்த அடுக்கு அமைஞ்சிருக்கோ அந்தந்த திசையில் தான் உள்ளுக்குள்ளே அந்த சதப்பத்தும் இருக்கும். சின்ன வயசில் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த சீத்தா பழத்துக்கு எதுக்கு இந்த பழத்துக்கு ஏன் சீத்தா பழம்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் ராவணன் வந்து சீத்தையை தூக்கிட்டு போனான் தெரியுமா, அப்போ வந்து அவன் யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்படி தான் அறைகள், எந்த அறையில் இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு இப்படி ஒரு அறைகளை அமைச்சு அதில் எந்த அறையில் அந்த சீதா தேவி இருக்குன்னு தெரியாமல் அவன் மறைச்சி வச்சானான். அதனால தான் அனுமார் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் அந்த வாலில் வந்து சின்ன மாதிரி வாழலையே இலங்கையை வந்து தீயை வச்சு அழிச்சார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, இது ஒரு புராண காலத்து கதையாக கூட இருக்கலாம். அதனால் பாருங்கள், இந்த ஒவ்வொரு அறையும் இதாக இருக்கும். அதுதான் சீத்தாப்பழம்னா, இப்போ சீத்தம் சீத்தம் கெட்டவனுக்கு சீத்தாப்பழம் அடிப்பாங்க. இப்போ இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இளைச்சவனுக்கு எள்ளுன்னா, அதாவது இளைச்சன்னா உடம்பு நல்லா இளைச்சி போய் இருக்கிறவனுக்கு எள்ளு நல்லா கொடுத்தா அவனுக்கு நல்லா பலன் உள்ளகுமா. அது மாதிரி கொழுப்பு சத்து ரொம்ப உள்ளவங்களுக்கு அந்த கொள்ளை நல்லா வேக வச்சு இந்த தண்ணியை ஏற்றா அது வந்து நல்ல கொழுப்பை குறைக்குமா. அதே மாதிரி தான் இந்த சீத்தாப்பழத்தமும், சீத்தாப்பழம் வந்து சீத்துவம், சீத்துவம் தரும் பழம் தான் சீத்தாப்பழம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போது
இந்த பழத்தை பாருங்கள். ஆனால் இது வந்து இன்னும் நல்லா பெருசாக பழுக்கும். இப்போ இந்த பழத்தை நான் பிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பழம் தான் நல்லா பழுத்துருக்கு. இப்போ இந்த அறைகளை பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் இப்படி ஒவ்வொன்றும் இப்படி இருக்கும். சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழத்தை ரொம்ப சத்து மிக்கது இந்த சீத்தாப்பழம். கடைகளில் சீசனுக்கு கிடைக்கும், வீட்டில் வந்து நீங்கள் வளர்க்கலாம். நான் சொன்ன மாதிரி எதையுமே தொட்டியில் வளர்க்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அந்த காலத்தில் தான் பெரிய மரங்களாக வரும். இந்த காலத்தில் வந்து தொட்டிகள்லேயே நம்ம வச்சு நல்லா பராமரித்து வச்சோம்னா இந்த மாதிரி பழங்கள் நம்மளுக்கு கிடைக்கும், சாப்பிட்றது கிடைக்கும். மக்களே, நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் கடையில் கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இதில் வந்து உங்களுக்கு விதை இருக்கும். இந்த ஒரு கருப்பாக ஒரு விதை இருக்கும். இதை நம்ம நல்லா இது பண்ணோம்னா இந்த விதையை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த நம்ம தலையிலலாம் பேனு நிறைய பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா அந்த பேனு போகிற கண்டி இந்த விதையை என்ன செய்வாங்க, எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு தேய்ச்சிங்கன்னா இந்த பேனெல்லாம் அதில் போயிடும். அதனால் இந்த முந்தி இந்த அந்த காலத்தில் இந்த காலத்தில் செய்கிறாங்களோ என்னமோ, அந்த காலத்தில் அந்த பாட்டிமார் அப்படி செய்வாங்க. அதனால் நீங்கள் இந்த பழத்தை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பலத்தை கொடுக்கக்கூடியது, உடம்புக்கு நல்ல சீத்துவத்தை கொடுக்க வேண்டியது, கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. நர்சரியில் மரம் கிடச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஒரு பெரிய வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற பக்கெட் ஏதாவது அடியில் தொலைப்பட்டு நீங்கள் வச்சு வளருங்க. கொஞ்சம் எருமும் போட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா அது ஒரு போஷக்கான உணவாகிடும். அதுக்கு பாருங்கள் மக்களே, நியூ மினிட்ஸ்க்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி போட்டுருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.